ஸோ மக்களே, நம்ம மதுரை ரீச் ஆகிட்டோம். சொக்கி குளத்தில் இருக்கிற ஜேசி ரெசிடென்சி ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 5th ஃப்ளோரில் 503 ரூம் நம்பர். ஸோ ரூமில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு இதை அப்படியே காட்டிடுறேன். ஸோ இங்கே ஒரு ட்ராயிங் ஒன்று வச்சுருக்குறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்குது, நல்லா ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது இந்த ரூமே. ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சேரோட, ஃபுல் உடன் ஃபினிஷில் வால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இது 5th ஃப்ளோர்ன்றதுனால இந்த ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா மதுரையே தெரிகிற மாதிரி இருக்குது. மார்னிங் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ டபுள் பெட் காட்டு, ஒரு 40-inch எல்இடி டிவி இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கபோர்டு, ஃப்ரிட்ஜு, ஒரு கெட்டில், காஃபி மேக்கரு, வாட்ரு, ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்குறாங்க. கபோர்டு திறந்தோம் அப்படின்னா யூஷுவல் ஸ்டஃப் தான். ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் ரூமே ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, அங்கங்கே இந்த மாதிரி விளக்குங்க வேறு தொங்க விட்ருக்குறாங்க. அங்கே பெரிய விளக்கு, இங்கே சின்ன விளக்கு. ஸோ அப்படியே வந்தோன்னா பயங்கர ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூமு. ஸோ இந்த ரூமோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் மார்னிங் காட்டுறேன். ஸோ மக்களே, வாங்க மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது 5th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா பாதி மதுரை தெரியுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹை ஸ்டோரேட் பில்டிங்ஸ் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு சிட்டி வியூ இருக்குது, அந்த பக்கம் ஒரு பெரிய டவர் ஒன்று தெரியுது. ஸோ அப்புறம் அந்த 5th ஃப்ளோரில் அப்படியே ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, டெரஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் இந்த ஃபேக் கிராஸ்லாம் போட்டிருக்குறாங்க, இந்த ரூஃப் கார்டன் பார்ட்டிலாம் நடத்தலாம் போல இருக்கு. ஸோ இந்த பக்கம் கிரானைட் போட்டிருக்குறாங்க. ஸோ ஃபுட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸும் இங்கேயே இருக்குது, வாஷ் பேசின் எல்லாமே. ஸோ அந்த நைட்டு ரூஃப் கார்டன் பார்ட்டி நடத்துகிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா சிட்டி அப்படியே தெரியுது. அங்கங்கே இந்த செல்ஃபோன் டவர் தான் பெருசாக தெரியுது. ஸோ கீழே ஹோட்டல் பின்னாடி ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. அப்புறம் நம்மளோட ரூமுக்கு மார்னிங் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். வெஜ்ஜு நான்வெஜ்னு ரெண்டுமே வச்சுருந்தாங்க. மீன் குழம்பு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருந்தாங்க, கண்டிப்பாக சொல்லணுங்க. இது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும் அப்படின்றதுனால மார்னிங் எதுவும் பெருசாக நான்வெஜ் நம்ம எடுத்துக்கல. ஸோ இட்லி, சாம்பார், சட்னி, இந்த பீஸ் போட்டு உப்மா ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் கிச்சடி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த கீ ரோஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். வடை, இந்த மெது வடை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. செம டெக்ஸ்சரில் இருந்துச்சு, செம கிறிஸ்பியாக, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஃபில்டர் காஃபி நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி அந்த பித்தளை கப்பில் கொடுக்குறாங்க, காஃபியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.